மாவீரன் படம் ஒரு ஃபேண்டசி என்டர்டெய்னராக மட்டும் இல்லாமல் இம்பாக்ட் கொடுக்குற சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டாக அமைஞ்சது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கு. மோஸ்ட் எஸ்கேப் படங்கள் பிஸ்னஸை மையப்படுத்தி தான் எடுப்பாங்க, ஆனால் இந்த படம் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஸ்டோரி அதுக்கு உண்டான பிஸ்னஸ்னு எல்லாமே சீனாக வந்திருக்கு. மிஷ்கின் சரோட போர்ஷன்ஸ் எல்லாம் பக்கா ஸ்ட்ரெஸ் பஸ்டர், பார்க்கும்போதெல்லாம் ஜாலியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்கும்போது மேலே இருந்து குரல் சொல்றதால சம்பவம் நடக்குதா இல்லைன்னா நடக்க போற சம்பவத்தை தான் குரல் சொல்லுதான்னு ஒன்னு ரெண்டு இடங்கள்ல டவுட் இருந்துச்சு. அதுக்கான பதில போற போக்கில் எக்ஸலண்டா புரியும்படி இருக்கும். முக்கியமா கிளைமேக்ஸ், அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான், தன் உயிரையே கொடுத்து மக்களை காப்பாற்றினான்னு குரல் சொன்னதும் கதம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அந்த குரல் கேட்காது. பில்டிங்ல இளவரசி மாட்டிப்பாங்க, பட் ஸ்டில் ஹீரோ அது தன்னோட கதையான்னு நினைச்சு அந்த குரல் சொல்லலனாலும் மேல போய் காப்பாத்துவாரு. கடைசியில சேஃபா ரெஸ்கியூ பண்ணதும் வானத்தை பார்த்து, நீ என்ன வச்சு ஒரு கதை எழுதுன, உன் கதையை நான் நல்லபடியா முடிச்சு வச்சனான்னு மேல அந்த குரலை பார்த்து சிரிப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வா போ உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு மோசமா கேலி செஞ்ச ஒருத்தன் அந்த மாவீரன் கதையை அவருக்காக உயிரை பத்தி கவலைப்படாம முடிச்சு கொடுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் வேற ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு, அதை வீடியோ கடைசியில டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நீங்க நேரம் மாவீரன் படம் பார்த்திருப்பீங்க, சும்மா ஜாலியா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அதே நேரம் நீங்க இந்த படத்துல நோட் பண்ணதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை உட்டார்னு உட்டியடா ஒரு பீலா. ஒரு மீம் இருக்குல்ல, கிளைமேக்ஸ் தூக்கி ஸ்டார்டிங்ல வச்சாம் பாருன்னு, அதுக்கு ஈக்குவலா படத்தோட ஸ்டார்டிங்ல வர காமிக் ஸ்டோரிக்கு கிளைமேக்ஸோட நிறைய கனெக்ஷன் இருக்கு. அந்த மந்திரவாதியோட ஃபேஸ் கட் நோட் பண்றப்ப கிட்டத்தட்ட மிஷ்கின் சார ரெஃபரன்ஸ் எடுத்து வரைஞ்ச மாதிரியே இருக்கு. காமிக் ஆர்டிஸ்ட் வரையறதுக்கு முன்னாடி பபுள் குள்ள வர டைலாக்ஸ் நோட்ஸ்ல எழுதி வைப்பாங்க. அந்த டேபிள் மேல இருக்கிற எல்லா நோட்ஸ்ல மந்திரவாதி ஸ்டோரிக்கான மொத்த டிராஃப்டும் இருக்கும். மாவீரன் சொல்றப்பதான் எஸ்கே நேம் டைட்டில் கார்ட்ல டிஸ்பிளே பண்றாங்க. அதே ஸ்டைல் தான் வில்லனுக்கும், யமனே வந்தாலும் தட்டி கேட்பேன்னு சொல்ற டைம்ல மிஷ்கின் சார் நேம் வரும். என்னடா அம்மா ரொம்ப சத்தம் போடுறாங்கன்னு ஷீட்டை தூக்குற சமயத்துல ஒரு அழகான சிட்டி, போட்டிங், நடுல வீடு, வாசல்ல காருன்னு வரைஞ்சிருக்கும். ஜஸ்ட் அதை மேல ரைஸ் பண்ணதும் அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு ஆட்டோ, தண்ணிக்காக கஷ்டப்படுற மக்கள்னு ஆப்போசிட்டா பார்க்க முடியும். அவங்க வீட்டு நம்பர் 201. ஏன் இதை சொல்றேன்னா, அவங்க அவங்க வீட்டு நம்பரை அந்த மக்கள் யூஸ் பண்ற தண்ணி குடம் மேல எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப இங்க 210 இருக்கா, எஸ்கே வீடு 201. அவங்க வீடு காலி பண்ணிட்டு மக்கள் மாளிகைக்கு போன அப்புறமா கூட கிச்சன்ல 201 அவங்க வீட்டு நம்பர் போட்டு யூஸ் பண்ற பக்கெட்டை வச்சிருப்பாங்க. இங்க இருந்து அவங்கள துரத்தின அப்புறமா கூட அந்த கூரை வீட்லயே நோட் பண்ண முடியும். தண்ணிக்காக பலரும் நிக்கும் பொழுது எழுதி வைக்கிறது அவங்களோட தேவை எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல கண்டினியூட்டியோட மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏரியாக்கு நடுவுல ஒரு அம்மன் ஆலயம் இருக்கும், அந்த கோவில்ல இருந்து ஒரு மரம் வளர்ந்துருக்கு. அம்மன் கோவில் திருவிழான்னு சொல்லி காசு வாங்கினலன்னு பகுதி கிட்ட கேட்பாங்கல்ல, சோ அந்த ஃபங்க்ஷனுக்காக பசங்க எல்லாரும் மேல ஏறி எல்இடி லைட் செட்டப் பண்ணுவாங்க. அவரோட காமிக்ல இன்னும் நிறைய கேரக்டர் இல்லனா வில்லன் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா புது டிராயிங் பாக்குறப்ப அப்படிதான் தெரியுது. இந்த சீன்ல எஸ்கே ஓட ஏமாற்றம் நல்லா வொர்க் அவுட் ஆகும். டிராயிங் எல்லாத்தையும் தன்னோட சைன் வச்சு மாத்திட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்றப்போ வரைஞ்சவனுக்கு எதுவுமே செட்டில் பண்ணாம அவர் கண் முன்னாடியே தம் வாங்கி அடிப்பாரு. ரொம்ப டிராமா இல்லாம அந்த எமோஷன் சூப்பரா வொர்க் அவுட் ஆகும். எல்லாரும் காலி பண்றப்போ அவங்க வீட்டு நம்பரை ஸ்லேட்ல எழுதி போட்டோ எடுப்பாங்க. பக்கத்துல செல்வம் வச்சிருக்கிற ஆட்டோல அவங்க பொண்ணு பேரு இளவரசின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். சத்யா குடும்பத்துக்கு அவங்க அப்பா போட்டோ, அவரோட அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி, இந்த அம்மாக்கு கணவரோட ஓவியம்னு அவங்க எந்த அளவுக்கு வீட்டோட அட்டாச் ஆகிருக்காங்கன்னு சூப்பரா காமிச்சிருந்தாங்க. பசங்க எழுதி பார்த்த 6 டேபிள்ஸ், திருக்குறள், டிராயிங்னு எல்லாமே இடிச்சு தள்ளிடுவாங்க. சுத்தி பார்க்க எல்லாமே அலங்கோலமா இருந்தாலும் நடுவில் அந்த மரம் மட்டும் செழிப்பா இருக்கும் போது அந்த ஃப்ரேமே எக்ஸலண்டா ஃபீல் ஆகும். வெரி நெக்ஸ்ட் ஷாட் அடுத்த சீன்ல அவ்வளோ கலர்ஃபுல்லா புது அபார்ட்மெண்ட் இருந்தாலும் நடுவில் ஒரு மரம் ஒரு இலை கூட இல்லாம காஞ்சி போய் கிடக்கும். நம்மளோட தீய சக்தி கால்குலேஷன் வச்சு ஈரோ போற வீடு 193 ஆட் பண்ணா 13. மூட நம்பிக்கை அடிப்படையில 13 அன்லக்கி நம்பர்னு சொல்லுவாங்க. சோ எல்லாரும் புது வீட்டுக்கு வந்ததும் மக்கள் அவங்களோட நம்பிக்கைக்கு ஏத்த வகையில வழிபட்டு ஆரம்பிப்பாங்க. எல்லா மதங்களும் அங்க ஒற்றுமையா சேர்ந்தே இருப்பாங்க. இந்த பக்கம் அம்மன் கோவில்னா அதுக்கு நேரா கிராஸ் பார்க்கலாம். வந்ததும் வராததுமா நிறைய டிராயிங் வரைஞ்சிட்டு கடைசியில மேல மாவீரன் உருவத்தை வரைவாரு. அவங்க முன்னாடி இருந்த இடத்துல இவர் படம் இருந்திருக்குமா தெரியல, ஆனா இப்ப இந்த புது அபார்ட்மெண்ட்டுக்கு அவரோட வருகை இருக்கு. பார்த்தாலே மெய் சிலிருக்குது. அந்த மாவீரன் டயக்ராம்ல என்னமோ மேஜிக் இருக்குங்க. சீஃப் மினிஸ்டர் கேரக்டர் பண்ணவர் யாரு தெரியுதா? பாசமே பொறாம படுற அளவுக்கு குட் நைட்ல ஃபீல் குட் கேரக்டர் பண்ண அனுவோட தாத்தா. படத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வர இடங்கள் எல்லாமே பக்காவா இருக்கும். யோகி சைன் பண்ற டைம்ல எம்என் ஃபைல் பத்திரத்துல எம்என் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வாட்டர் மார்க் தெரியும். ஹீரோ இல்லஸ்ட்ரேட்டரா வேலைக்கு ஜாயின் பண்ற டைம்ல மார்ச் மந்த் கேலண்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. மாவீரன் வச்சு புது கதையை யோசிக்கிறப்பையும் நிறைய நோட்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் ஆகாம
செதறி இருக்கும். ஹீரோயினோட கேரக்டர் நேம் நிலா. சோ அந்த பேரை லைட்டா பட்டி டிங்கரிங் பண்ணி மதிய அழகின்னு காமிக்ல வர மாவீரனுக்கு லவ் இன்ட்ரெஸ்டா ஸ்டோரிய டிசைன் பண்ணுவாரு. கைண்ட் ஆஃப் ப்ரொபோசல் சீன் கூட சொல்லலாம். நிலா வீட்லயும் பீரோல மாவீரன் போட்டோ ஒட்டி இருக்கும். பின்னாடி ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. மேல இருந்து ஒருத்தர் கீழே இருக்கிறவன கண்ட்ரோல் பண்ணுவாரு. இதே ஸ்டைல தான் டீசரும் ரிலீஸ் ஆச்சு. படத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எம்என் ஜெயக்கோடிய பாக்குற இடம் எதிர்க்க வீட்டு கேலண்டர்ல. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை மிரட்டெல்லாம் யோசிச்சு மாவீரன் கதையை டோட்டலா முடிக்கலான்னு கடைசி ஸ்டோரியை எழுதுவாரு. அதோட கான்செப்ட் எமனை துணிந்து நின்றான், தன் உயிரையே கொடுத்து மக்களை காப்பாற்றினான்னு இருக்கும். வாழவும் துணிச்சல் இல்லாம சாகவும் தைரியம் இல்லாம முடிவு எடுக்கிறப்போ அந்த காமிக்க எரிப்பாங்க. விழும்போது காது கிட்ட செமையா ஒரு அடி, நீ யாரா என் கதையை முடிக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் லிங்க் ஆகிற ஃபேண்டசி எலமெண்ட் எல்லாமே சூப்பரா கனெக்ட் ஆச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட்ல சத்யா டேட் ஆஃப் பர்த் 21/12 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். சோ அந்த பாயிண்ட்ல கோழை இறந்து வீரன் உயிர் தெழுந்தான். சிபிஆர் கூட கொடுக்காம எப்படி எழுந்தான்னு டாக்டரும் புரியாம இருப்பாரு. பிரைம்ல ரிலீஸ் ஆன வெர்ஷன்ல டிஏக்காக அனுப்புன சீனோட நோட்ஸ் எடுக்காமலே ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் ரிசர்ச் பண்ற ஒரு கிளிப்பிங்ல இந்த சைட் மந்திரவாதி, இன்னொரு பக்கம் மக்கள், நடுவுல மாவீரன், பின்னாடி மாளிகைன்னு இதே ஸ்டைல்ல கிளைமேக்ஸ்ல அப்படியே ஒரு ஃப்ரேம் வரும். செருப்ப திரும்ப கொடுக்க வர சீன்ல மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்கு கேலண்டர் மாத்திருக்கும். அது வரைக்கும் அப்பா போட்டோ மாட்ட வழி இல்லாம வரையற டேபிள் மேல வச்சிருப்பாரு. ஜன்னல் தவறி காரை பொழந்துட்டு விழுற சீனை தியேட்டர் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி ஜாக்கி ஜான் ஸ்டைல ஃபைட் இருக்குன்னு ஷேர் பண்ணாரு. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நினைச்ச ரியாக்ஷனை தெரியாத மாதிரி டைமிங்ல கொண்டு வந்ததெல்லாம் எப்படி இது எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா செம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். நடக்க போறது சொல்லும் போது அதை கேட்டு தப்பா செஞ்சா அதுக்கான விளைவு அங்கே தெரியும். அடிக்க வர்றப்போ வலது கையால் தடுத்தான்னு சொல்ற டைம்ல தெரியாம ரைட் ஹேண்ட தூக்கிடுவாரு. தப்பா ரியாக்ட் பண்ணதால அங்கே ஒரு அடி விழும். பட் அந்த ஃபைட் சீனை ஸ்டேஜ் பண்ணி முடிச்ச விதம் தரமா இருக்கும். இருக்கிற ஆட்டோ பைக்கோட லைட்டிங்க்கு நடுவுல ஹீரோவை பிளேஸ் பண்ணி நிக்க வச்சு மாஸ் பண்ணிருப்பாங்க. ஜெயக்கோடி நண்பர் கொடுக்கிற டாக்குமெண்ட்ல சத்யாவோட அப்பா பேருக்கு பக்கத்துல ஹீரோவோட வயசு மென்ஷன் ஆகி இருக்கு. ஒரு மினிஸ்டர் ரூம்ல பொதுவா என்ன வச்சிருப்பாங்க, உலக உருண்டை, ஸ்டேட்டோட மேப், காந்தி தாத்தா போட்டோன்னு ஏதாச்சும் இருக்கும். ஆனா இங்க ஒரு கரப்டட் மினிஸ்டர்ன்றதுனால எருமத்தல, கொம்பு, பாம்பை கொத்திட்டு போற கழுகுன்னு அடித்தடி ஆர்டிகிராஃப் ஸ்டாச்சுலாம் வச்சிருப்பாங்க. எதுவுமே மறக்கல. ஜன்னலோட சேர்த்து கார் மேல உட்காந்து பழி வாங்குவாரு. மக்கள் பத்தி அப்போதைக்கு யோசிக்காம தன்னோட வாழ்க்கை மேல கவனம் போகும்போது கேட்காம போன குரல் மக்களுக்காக சாக துணியிறப்ப திரும்ப கேட்க ஆரம்பிக்கும். அது சூப்பரான டச்சா இருந்தது. லாஸ்ட் சீன்ல வர அந்த ஒரு டைலாக் 100% எனக்கு ஒர்க் ஆச்சு. எடுத்ததும் வில்லனை அடிக்காம மக்கள் முன்னாடி அவனை லாக் பண்ணிட்டு பிரில்லியண்டா ஃபீல் பண்ண வைப்பாரு. அகைன் சீனுக்குள்ள அந்த வண்டியோட லைட்டிங் அழகா யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆச்சே, லைட் வைக்கிறேன்னு சொல்லி கண்ணு கூசுற அளவுக்கு இப்படி எல்லாம் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் ரியாலிட்டிக்கு க்ளோஸா சினிமாட்டிக் எலமெண்ட்ஸ் கொண்டு வந்ததை பாராட்டணும். 8 அடி வைக்க சொன்னா 16 அடி பாயிருதுன்னு அந்த சீனை அட்டகாசமா பண்ணிருப்பாங்க. பில்டிங் இடிஞ்சு விழுறப்போ மக்கள் மாளிகையில இருக்கிற அந்த மக்கள் வார்த்தை மட்டும் தனியா பொழந்து வில்லன் மேல சாஞ்சிரும். இன்டென்ஷனலா வச்சதா இல்லைன்னா பேஸ்மெண்ட் எப்படியும் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அது ரீசனானு தெரியல. ஆனா மக்கள் என்ற வார்த்தை மேல விழுந்து ஜெயக்கோடி உயிர் போகும். அப்புறம் ஸ்டார்டிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த குரல் பேசினதை விட சத்யா அந்த கதையை மிக சிறப்பா முடிச்சு கொடுப்பாரு. பில்டிங் நொறுங்கி கீழே விழும்போது திரும்ப காது கிட்ட செம்மையா ஒரு அடிப்படும். ஆரம்பத்துல எப்படி அடிப்பட்டதும் உயிருக்கு போராடி வீரமே ஜெயம்னு குரல் கேட்டு ஆரம்பிச்சதோ கிட்டத்தட்ட அதே போல அடிப்பட்டதும் வீரமே ஜெயம்னு குரல் கேட்டு வீரன் திரும்ப உயிரோட வந்திருக்கலாம். ஆனா இந்த வாட்டி கம்ப்ளீட்டா மாவீரன் சொல்லலாம். இதுக்கு முன்னாடியாச்சும் மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கும், ரிமைனிங் 20% மேல இருந்து கேக்குற குரல் மேல கவனம் போகும். ஆனா இந்த வாட்டி மண்டைக்குள்ள அந்த ஒரே ஒரு குரல் மட்டும்தான் கேட்க போகுது. சோ வேற எந்த டைவர்ஷனும் இல்ல. 100% மாவீரனா இனிமேல் இந்த கேரக்டர் இருக்கணும். இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. நான் சொல்லல, மேல இருந்து வாய்ஸ் கேக்குது. சோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மாவீரனுக்கு கண்டிப்பா ஒரு சீக்வல் அமைஞ்சா நல்லா இருக்கும். பெஸ்ட் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா எடுத்துட்டாங்க. இது அப்படியே முடியுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எஸ்கேவோட பிலிமோகிராபில எனக்கு எப்பயுமே மாவீரன் முதல் இடத்துல இருக்குன்னு நம்புறேன். கோலிவுடுக்கு இப்படி ஒரு மூவி கொடுத்ததுக்கு மொத்த டீமுக்கும் ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை உட்டார்னு உட்டியடா ஒரு பீலா.